சொல்லக்கூடிய அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஆலய பணியாளர்கள் மற்றும் பீடப்புகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய நாள் நிகழ்வினை இணையதளத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்த ராபர்ட் மற்றும் குழுவினருக்கு மற்றும் வீடியோ எடுத்த நண்பருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு ஒலி ஒளி அமைத்தவர்கள் கன்னியாகுமரி பகுதியை சார்ந்த மணி என்பவர் அவருடைய பணியாளர்கள் மிக சிறப்பாகவே ஒலி ஒளி இந்த ஆண்டு அமைத்துக் கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு நபர் கூட குறை சொல்லாத அளவிற்கு தொடக்க நாள் முதலே நம்முடைய சிற்றாலயம் முழுவதும் சீரியல் அலங்காரம் செய்து மற்றும் நாம் சொன்ன எல்லா காரியங்களையும் மிக தெளிவாகவே கூடுதலாகவே அவர்கள் செய்து இந்த பணியினை நமக்கு செய்து கொடுத்திருக்கின்றார்கள். எனவே மணி சவுண்ட்ஸ் உரிமையாளர் மற்றும் பணியாளர்களுக்கு நம்முடைய மனம் நிறைந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பலி முடிந்த பின்பு கொடியிறக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து வான வேடிக்கை நிகழ்ச்சியும் இடம்பெறும். எனவே இவற்றிலும் பக்தியோடு முழுமையாக கண்டுகொள்ளவும் பங்கேற்கவும் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நாளை மாலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். நாளை மறுதினம் காலையில் திருப்பலி நடைபெறாது, மாலையில் 6 மணிக்கு திருப்பலி நடைபெறும். அனைவரும் நன்றி மன்றாற்றுக்காக எழுந்து நிற்போம். ஜெபிப்பமாக விண்ணும் மண்ணும் படைத்த இறைவா, இன்றைய திருநாளை கொண்டாடி மகிழும் நாங்கள் உமது திருக்கொடைகளை நிறைவாக பெற்றுக்கொண்டோ. இவ்விருந்தில் உம் திருமகனின் இறப்பினை அறிக்கையிடுகின்ற நாங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் மகிமையிலும் மறை சாட்சிகளுடன் பங்கு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அன்பிற்கினியவர்களே, உங்கள் பங்கு அருட்பணியாளர் உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறினார். அவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டும். பங்கு ஒன்றில் விழா நடைபெறுகிறது என்றால் அதற்கு வெவ்வேறு திட்டங்கள், செயல்பாடுகள், ஒருங்கிணைப்புகள் செய்யப்பட வேண்டும். உங்கள் பங்கு அருட்பணியாளர் இவை அனைத்திற்கும் முதல் காரணமாக இருந்து அனைத்தையும் சிறப்பாக ஒருங்கிணைத்து இந்த விழாவை நன்முறையில் நிகழ்த்தி இருக்கின்றார். இதன் மூலம் மக்கள் பலர் இறைவனின் ஆசீரை பெற உதவியாக இருந்திருக்கின்றார். எந்த பணியையும் திட்டமிட்டு செய்கின்ற செல்லுகின்ற பங்கு தளங்களில் மிகுந்த அர்ப்பணத்தோடு உழைக்கின்ற அவருக்கு நம் அனைவருடைய சிறப்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் அவர் கூறியதைப் போல கர ஒலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அவர் என்றும் சிறந்த உடல் நலனும் மன அமைதியும் பங்கு பணியில் நிறைவும் பெற்று வாழ அவருக்காக தொடர்ந்து ஜெபிக்க உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் இறுதி ஆசீருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக.
மனிதரின் மகிமையும் மகிழ்ச்சியுமான இறைவன் இன்று இப்பெருவிழாவை நாம் கொண்டாட அருள் கூர்ந்துள்ளார். அவரே உங்களுக்கு தம் அருட்கொடைகளை நிறைவாய் பொழிவாராக. நீங்கள் அனைவரும் புனிதர்களின் பரிந்துரைகளால் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவர்களுடைய எடுத்துக்காட்டான வாழ்வால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வதில் என்றும் கருத்துள்ளோராய் விளங்குவீர்களாக. நம் மக்கள் விண்ணகத்தில் புனிதர் கூட்டத்தில் நிலையான அமைதி பெறுவதைக் கண்டு திருச்சபை அகமகிழ்கிறது. அந்த அன்னையின் மக்களாகிய நீங்கள் புனிதரின் தோழமையில் இடம்பெற்று நீங்கா பெருமகிழ்ச்சி அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. தரம் ஜார்ஜியாரே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாடும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் தென் புதுவையிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் தென் புதுவையிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரினில் சீரந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். இறைபதம் சேர போதனை பலவும் தந்தாயே. ஆருலகமாந்தர் இறைபதம் சேர போதனை பலவும் தந்தாயே. தீமையின் உருவாம் நாகப்பறவையை பரமனின் அருளால் கொன்றாயே. ஜனங்களின் மனங்களில் நிறைந்தாயே. Thank you.